ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. ஒரு நாள் மகாபெரியவா தன் கைங்கரிய சிறோன்மணிகளோட திருக்கோவிலூருங்கிற ஊருக்கு நடைப்பயணம் செய்ய ஆரம்பித்தார். பெரியவாளோட வருகையை எதிர்பார்த்து ஊர் மக்கள் எல்லாரும் திருக்கோவிலூர் ஊர் எல்லையில் காத்துருந்தா. எதிர்பாராத திருப்பம். திருக்கோவிலூருக்கு சற்று முன்பாக வலதுகை பக்கம் ஒத்தையடி பாதை ஒன்று போயின்றிருந்தது. விசாரித்ததில் அந்த பாதை வசந்த நல்லூருங்கிற ஒரு சின்ன கிராமத்துக்கு போகிறதுன்னு தெரிய வந்தது. மகாபெரியவாளோட காரியதரிசிகள்லாம் சொன்னது என்னென்னா, பெரியவா அந்த ஊர் ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம், அந்த ஊரில் தீர்த்தம் கிடையாது, ஊர் மக்கள் அவ்வளவு சுத்தமாக இருக்க மாட்டா, ஏற்கனவே ரொம்ப நாழியாயிடுத்து பெரியவா, திருக்கோவிலூரில் பக்தர்கள்லாம் தெருவில் காத்துன்ருப்பா, நாம் நேர திருக்கோவிலூர் போயிடலாம் அப்படின்னு சொன்னான். ஆனால் பெரியவா கேட்கல. அவருக்கு தெரியாதா என்ன, பெரியவா ஒரு முடிவு எடுத்துட்டா அந்த ஈஸ்வரனே வந்தாலும் மாற்ற முடியாது, ஏன்னா அந்த ஈஸ்வரனே பெரியவா தானே. சரின்னு எல்லாரும் அந்த ஒத்தையடி பாதையில் பெரியவாளை அழைச்சிட்டு போனா. அந்த ஒத்தையடி பாதை ரொம்பவும் வறண்டு போயிருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஊருக்குள்ளே எல்லாரும் போனா. அப்போ தான் தெரிஞ்சுது, அந்த ஊர் மண் மட்டும் வறண்டிருக்குல, அந்த ஊர் மக்களோட தலையும் மனசும் மனசில் இருந்த நம்பிக்கையும் வறண்டு போயிருந்தது. அப்போ பெரியவாளோட கண்களில் ஒரு அழகான காட்சி தெரிஞ்சுது. வேப்ப மரம், ஆலமரம், அரச மரம், வில்வ மரம், இது எல்லாம் ஒன்று ஒன்று பின்னி பிணைஞ்சிருந்தது. அந்த காட்சி பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. மகாபெரியவா வேதபுரி மாமாவை கூப்பிட்டு பின்னி பிணைந்திருந்த மரங்களுக்கு அடியில் ஒரு ஓலை கொட்டாய் போட சொன்னார். கொட்டாயும் போட்டாச்சு, பெரியவாளும் உக்காந்தாச்சு. அதுக்கப்புறம் கைங்கரியம் பண்ணுறவாளை கூப்பிட்டு ஊரில் இருக்கிற பெரிய மனுஷாலெல்லாம் அழைச்சிட்டு வர சொன்னார். ஊர் பெரிய மனுஷாலாம் பெரியவாளை வந்து வணங்கினான். அவளுக்கு பெரியவாள் ஒரு மகான்கிற அளவில் தான் தெரியும். அவகிட்ட, பெரியவா நான் உங்கள் ஊரில் தங்கி பூஜை பண்ணலாம்னு இருக்கேன், உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லையே அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த பெரிய மனிதர்கள், எங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைங்க சாமி, இந்த ஊரில் மழை பெஞ்சு பல வருஷம் ஆச்சுங்க, நாங்கள் தண்ணிக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் சாமி அப்படின்னு வருத்தப்பட்டா. பெரியவா இன்னைக்கு ஒரு ராத்திரி தங்கி பார்க்கலாம்னு சொன்னார். என்ன அபார நம்பிக்கை, இருக்காதா பின்ன, அவர் இந்த பிரபஞ்சத்தையே தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறவராச்சே. கொஞ்ச நேரம் மௌனத்துக்கு அப்புறம் அந்த ஊர் பெரியவாள்லாம், ஒரு ராத்திரியில் என்ன அற்புதம் நடக்க போகிறது சாமி, எந்த பாவி இந்த ஊரில் இருக்கான்னு தெரியல, 5 வருஷமாக சொட்டு மழை இல்லை சாமி அப்படின்னு சொன்னான். பெரியவா, சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி பார்க்கலாம், நீங்கள்லாம் போயிட்டு கார்த்தால வாங்கோன்னார். ஊர் மக்கள்லாம் கலைஞ்சு போயிட்டா. பெரியவா அந்த ஓலை பந்தலுக்கு அடியில் உட்காந்துட்டு எல்லா திசையிலையும் ஒரு பார்வை பார்த்தார். அப்போது மாலை சுமார் 6 மணி இருக்கும், பகலும் ராத்திரியும் சந்திக்கிற நேரம். பெரியவா வேதபுரி மாமாவை கூப்பிட்டு, ஏண்டா வேதா வானம் எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னார். வேதபுரி மாமா, பெரியவா வானம் அலம்பி விட்ட மாதிரி இருக்கு பெரியவா, துண்டு மேகம் இல்லைன்னார். ஒரு 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியும் வேதபுரி மாமாவை கூப்பிட்டு மறுபடியும் வானத்தை பாருன்னார். வேதபுரி மாமாவும் வானத்தை பார்த்துட்டு, பெரியவா வானத்தில் பிறை நிலா நன்னா தெரியறது பெரியவா அப்படின்னார். ராத்திரி 10 மணிக்கு மறுபடியும் வேதபுரி மாமாவை கூப்பிட்டு, வேதா ஜில்லுன்னு காற்று வருதில்ல அப்படின்னார். வேதபுரி மாமா, ஆமாம் பெரியவா ஜில்லுன்னு காற்று வருதுன்னார். மழை வர மாதிரி தெரியல, ஆமாம் பெரியவா இருட்டுண்டு மழை வரும் போல தான் இருக்குன்னார். 7 மணி நேரம் தொடர்ந்து மழை பெஞ்சுது. சரியாக ராத்திரி 7 மணிக்கு பிடிச்ச மழை மறுநாள் கார்த்தால 6 மணி வரைக்கும் தொடர்ந்து பெஞ்சுது. ஊர் முழுக்க முழங்கால் அளவுக்கு தண்ணி. ஊர் மக்கள் எல்லாரும் கையை தலைக்கு மேலே கூப்பிண்டு, சாமி எங்களை வாழ வைக்க வந்த தெய்வம் நீங்கள், இந்த ஊர்லேயே இருங்க சாமி, நாங்கள் உங்களுக்கு என்ன வேணாலும் பண்ணுறோம் சாமி, இந்த ஊரை விட்டு மட்டும் போயிடாதீங்க சாமின்னு எல்லாரும் கெஞ்சினா. பெரியவா நீங்கள் எல்லாம் நன்னாருங்கோ, நான் இன்னும் நிறைய ஊர் மனுஷாலெல்லாம் பார்க்கணும், நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து புறப்பட்டுட்டார். அப்போ அந்த ஊர் மக்கள், பெஞ்ச ஒவ்வொரு மழைத்துளியும் எங்களுக்கு தங்க சாமி அப்படின்னு சொன்னான்.
பெரியவா மழை பெய்யணும்னு சங்கல்பம் பண்ணினா நிச்சயம் மழை பெய்யும். நவகிரகங்களும் அவருக்கு கட்டுப்பட்டு நிற்கும். அவரோட பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர.